அதுக்கு தான் வெயிட் பண்ற. வெய் ஹலோ 362 முத்துக்குமார் ஹலோ 362 முத்துக்குமார் என்னப்பா சீக்கிரம் வந்துட்ட? ஒண்ணும் இல்லம்மா, மனசே சரியில்லை. என் பிள்ளைக்கு காலையில பொக்கே வந்தாலும் வந்துச்சு, ஒரே திருஷ்டி ஆயிடுச்சு. சாயங்காலம் சுத்தி போடணும். இருப்பா, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, சாப்பிடலாம். தங்கச்சி, ஒரு 10 வடைய பார்சல் பண்ணு. பார்சல் எல்லாம் இல்ல, இப்ப இலை போடுவாங்க, அப்ப சாப்பிட்டுக்கோங்க. இந்த 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, ஹாட் கேரியர்ல பேக் பண்ணி எடுத்துட்டு வரேன். நம்மளே கட்டிக்கு பாட்டின்னு பார்த்தா நம்மளை விட இது பெரும் கட்டிங் பார்ட்டியா இருக்கும் பொருக்கே. இத கட்டிக்கிற புறவே நிறைய சில்லற மாத்தி வச்சுக்கிறனு, அப்பத்தே இதோட அவன் காலம் தள்ள முடியும். டேய் மாப்ள, உனக்கு என்னாச்சு? பிறந்த நாள் கூடாடுற மூஞ்சி மாதிரியே தெரியலையே. என்னடா போட, டேய் சரக்க காட்டி உனக்கு ரியாக்சனே இல்ல, உனக்கு என்னடா பிரச்சனை? பூரா அவன் கூட பேசவே இல்லடா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப நீ போன் பண்ணி பேசிடலாமே. தயக்கமா இருக்கடா, நானே பேசாதன்னு திட்டிட்டு பேசுறது. அவ உன் கூட பேசாததே பிரச்சனைனா யோசிக்காம நீயே பேசிரு. மேடம் டீ. ஹலோ, நான் முத்துக்குமார் பேசுறேங்க. என்ன பேச வேணாம்னு சொல்லிட்டு நீ எதுக்குடா பேசுற? பிடிக்காத பொண்டாட்டியா இருந்தாலும் சண்டை போடுற புருஷனா இருந்தாலும் எப்படி பேசாம இருக்க முடியாதோ, அந்த மாதிரி உங்க குரலை கேட்காமனால இருக்க முடியலங்க. நம்ம பேசாத வார்த்தைகள் நமக்கு எஜமானா இருக்கும், நம்ம பேசிட்ட வார்த்தைகள் நமக்கு எஜமான் ஆயிடும்னு எங்கேயோ படிச்சிருக்கேன். சாரிங்க, காலையில நான் அப்படி பேசிருக்க கூடாது. பரவாயில்ல, நானும் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இன்னைக்கு பூரா நானும் யாரு கூடயும் பேசவே இல்ல. அப்போ என்ன பண்ணலாம்? நீயே சொல்லு. சண்டை போட்டாலும் பரவாயில்ல, ஆனா டெய்லி என் கூட பேசணும் ப்ளீஸ். சின்ன இவ்வளவு ஐடியா சொன்னா கண்டுக்கிறேன். கிஃப்ட் ஓகேவா? அவனே போயிட்டேன், இந்த மிளந்த வடை தேவைப்படாது. எஸ்கூஸ் மீ சிஸ்டர், நான் கொடுத்த 10 ரூபாய் ரிட்டர்ன் கிடைக்குமா? நோ ரீஃபண்ட். பாப்பா டாப்ல வந்துரும்டா. டாக்ஸி நம்பர் 362, கால் மீ ஓவா. இது சவாரிக்காக நான் போன் பண்ணல, என் குரல கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு சொன்னீங்கல்ல, அதுக்காக கால் பண்ணேன். பாய். மயங்கினேன் தயங்கினேன், உன்னை மனதெல்லாம் விரும்பினேன். நொடிகளை வருடமா உன் பிரிவினை உணர்கிறேன். ஏதோ வாசம் உயிர் மேலே வீசும். கடுகு ஐசு மாதிரி இருக்கல. நிறுத்து நிறுத்து முருகா, என்ன கொஞ்சம் வீட்டுல டிராப் பண்ணிட. இங்க பாரு, அர்ஜென்டா ஒரு இடத்துக்கு போயிருக்கேன், தயவு செஞ்சு டிஸ்டர்ப் பண்ணாத. டேய் நியரா. ஏய் ஏன்டா இப்படி பண்ற? சரி உன் மொபைல கொடு, நான் ஒரு கால் பண்ணி தரேன். ஏய் உனக்கு ஒரு வேலை இல்லையா? கிளம்பு. ஏன்டா என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? என் மொபைல பேலன்ஸ் இல்லன்னு நான் உன்கிட்ட கேக்குறேன், ப்ளீஸ் உன் மொபைல் கொஞ்சம் கூட. ஏன் மொபைல் உனக்கு எதுக்கு சொல்றல? கிளம்பு. நீ குடுக்கலனா என்ன, நானே எடுத்துக்கிட்டேன். ஏய் மொபைல் என்னடா வீட்ல வந்து வாங்கிக்கோ. இதுக்கு தான்டா சொன்ன இந்த ஃப்ரைடே வர கூடாதுன்னு, கேடியா நீ? ஏய் ஐதே
எங்க இருக்க? கதவு திறந்துதான் இருக்கு, உள்ள வா. ஏய், முதல்ல மொபைல கொடு, நான் போறேன். மொபைலா? ஆமா. ஏய் லூசு, மொபைல கொடுன்றல்ல. ஏய் மொபைல கொடு, நான் கிளம்புறேன். ஏண்டா வெக்கப்படுற? என்னைக்காவது ஒரு நாள் என்ன ஆசை பாத்திருப்பியா? இங்க பாரு. ஐயோ, நீ என் மொபைல குடு, நான் போறேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு, லூசு மாதிரி பண்ணாத குடு. மொபைல் தானே? ஏண்டா, உனக்கு போன் தானே வேணும்? என்ன பண்ற? சிம் கார்டு குடு. சிம் கார்டு தானே? சிம் கார்டு வேணும்னா நீ எடுத்துக்க பாக்கலாம். எடுத்துக்கோ சிம் கார்டு. சொன்ன கேளு, என்கிட்ட எது வேணாலும் எடுத்துக்கோ. சொன்ன கேளு, இத பாரு, எனக்கு இதெல்லாம் பிடிக்கலடி. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே. முருகா, ஐ லவ் யூ, ஐ ரியலி லவ் யூ டா. சார், எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, நான் கிளம்புறேன். ஈஸி சப்ஜெக்ட். ஃபர்ஸ்ட் ஐ வாண்ட் டு பயோ. ஹலோ, ஹலோ. Hi. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். How come here? Just like that. ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? அன்னைக்கு மட்டும் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணலனா என் பணம் கிடைச்சிருக்காது. நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். அதுக்கு தான் அன்னைக்கு அவ்வளவு தேங்க்ஸ் சொல்லி காஃபி எல்லாம் வாங்கி கொடுத்தீங்களே. இன்னும் நிறைய தேங்க்ஸா? அது இருக்கட்டுங்க, இப்போ மறுபடியும் மீட் பண்ணிருக்கோம்ல, ஒரு ஜூஸ் சாப்பிடலாமா? ஒவ்வொரு ஸ்டெப்பா மேல போயிட்டு இருக்கீங்களே, அப்ப அடுத்த மீட்டிங்க்கு பீர் வாங்கி தருவீங்களா? ஐயோ, இது ரொம்ப ஓவர். எத்தனை ஓவர்? யார் போட்டாங்க? அப்புறம் நீங்க எப்போ தனியா தான் வருவீங்களா? இல்ல, இது என் ஃப்ரெண்ட் கவிதா. ஓ ஹாய், எப்படி இருக்கீங்க? முத்துக்குமார். குமார், என்ன சாப்பிடுறீங்க? டேய் மச்சான், குமார் செல்லா, இனி பாரு. என்ன சார் வேணும்? ஒரு மூணு கிளாஸ் மேங்கோ ஜூஸ் கொண்டு வாப்பா. நமக்கு தே சொல்றே. என்னம்மா மூணு மேங்கோ ஜூஸ்? எனக்கு ஃபேவரட். வாங்கி ஐஸ் கிரீம் குடிச்சேன். குடிக்கிறாங்கல்ல, ஏதோ ஏழைங்களுக்கு நம்மளால முடிஞ்ச ஒரு தேவை. நண்பே, கைவிட மாட்டேன், கைவிட மாட்டான்னு சொன்னே அவ கேப்பு கிடைச்சா காலை விட்டுருவான்டா. அப்புறம் பாக்கலாம். வெயிட் பண்ணி பாப்போம். பாய்ங்க, இப்ப நம்ம கிட்ட வருவோம். வா 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 வா. என்ன மச்சான் அப்படி பண்ண? எவர இருக்கீங்க? ஆமா, இப்ப கேளு. மன்னிச்சுக்கங்கடா, பாக்கெட்ல 100 ரூபாய் தான்டா இருந்துச்சு. உங்களெல்லாம் விட்டுட்டு அந்த ஜூஸ குடிக்கும் போது எவ்வளவு கசப்பா இருந்துச்சு தெரியுமாடா? ஃபீல் பண்ணாத மச்சான். அத விடு, அந்த பொண்ணு யாரு? அதுவா ஃப்ரெண்ட்ரா? ஏண்டா, தானா வந்து வலையில மாட்டா வளைச்சு போட வேண்டியதான்டா. சச்ச, அப்படி நான் செஞ்சேனா அது என் காதலுக்கு செய்யற துரோகம். யாரா அவ? அவளா? யாரா? அதான்டா, போன்ல என் கூட பேசிட்டே இருப்பாளே. ஓ, அந்த வயர்லெஸ்ல பேசின வயராவா? தம்பி, அவ வேணா வயகரவா இருக்கலாம், ஆனா வாய்ஸ் நயகரா வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி. ஆஹா, பாலி ரெஞ்சி பேசுறடா. என்ன அரவிந்த் சொல்ற? நான் கரெக்டாக தான் அங்கிள் சொல்கிறேன். இது ரெசிக்னேஷன் லெட்டர். சரி, இந்த வேலையை விடுறதுக்கு. இது ஆஃபர் லெட்டர் எங்களோட கம்பெனியில் நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்கு. ரெண்டுத்துலேயும் இப்போயே சைன் பண்ணுங்கள். என்னப்பா, நேற்று ஏதோ போதையில் பேச தெரியாமல் உளறி கொட்டிட்டேன். ஏற்கனவே இதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு என்னவோ ஆச்சு ஏதோ ஆச்சுன்னு ஆஃபீஸில் ஒரு மாதிரி சிரிக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது நேற்று வந்து ஐடி கம்பெனியில் இந்த வயசில் நான் போய் சேரேன்னு சொன்னால் என்னை பைத்தியக்காரன் சொல்ல மாட்டாங்க. நான் சொல்லலை, அவர் பாட்டுக்கு ஏதோ ஸ்கூலில் படிச்சது மறந்துடக்கூடாதுன்னு டெய்லி உட்காந்து எழுதி பழகிட்டு இருக்காரு. அவருக்கு தேவை இந்த பேப்பரு, இந்த பேனா, அவர் உட்காந்துருக்கிற சிம்மாசனம், அதோட விட்டுரு பாரு. இப்போவே கைகால